அன்பு நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்று நாம் தூரங்களையெல்லாம் கடந்து இணையம் மூலம் தமிழாலும் தமிழ்மொழி ஊட்டிய தமிழ் உணர்வாலும் வள்ளுவ பெருமகனாயின் திருக்குறளாலும் நாளும் இதயத்தால் இணைந்திருக்கிறோம். நமது வாழ்வு செழித்திட கைகள் மட்டும் தேவையில்லை, அக்கைகளோடு இன்னும் சில கைகளும் தேவை. அது நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய புன்னகை. இவற்றையெல்லாம் தாண்டி வள்ளுவ பெருமகனார் நமக்கு ஒரு கை வேண்டும் என்கிறார். அக்கை என்ன தெரியுமா? ஈகை. ஈகை நமக்கு பெருமை சேர்க்கும், வளம் சேர்க்கும், நல்லதொரு பெயரை சேர்த்து தரும். ஈகையை வள்ளுவ பெருமகனாரின் குரல் வழி காண்போமா? குரல் ஒன்று. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீராது உடைத்து. பொருள் ஏதும் இல்லாதவர்களுக்கு கொடுப்பதே ஈகை, பிற எல்லாம் கொடுத்ததை திரும்ப பெறும் நோக்கமுடையதே. குரல் இரண்டு. நல்லாரெனினும் குழல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. பொருள் பிறரிடம் பொருள் பெற்று கொள்ளுதல் நல்ல நெறி என்றாலும் கொள்ளல் தீமையானது. மேலுலகம் இல்லை என்றாலும் பிறருக்கு கொடுப்பதே சிறந்தது. குரல் மூன்று. இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள. பொருள் தமக்குள்ள வறுமையை துன்பத்தை காட்டிக்கொள்ளாமல் ஈகை செய்வது நல்ல குடிபிறப்பு பிறந்தவனின் பண்பாகும். குரல் நான்கு. இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. பொருள் ஈதல் பண்புடையவர்களுக்கு தம்மை நாடி வரும் இரவலரின் புன்னகை பூத்த முகத்தை கண்டு இன்புறும் வரையில் அவருக்காக இறக்கப்படுவதும் ஒரு துன்பமாகவே தோன்றும். குரல் ஐந்து. ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். பொருள் பசியை பொறுத்து கொள்ளும் நோன்பை கடைபிடிப்பதை விட பசித்திருக்கும் ஒருவருக்கு உணவு அளிப்பதே சிறந்ததாகும். குரல் ஆறு. அற்றார் அலி பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை புலி. பொருள் ஏதும் இல்லாதவரின் கடும் பசியை தீர்த்து வையுங்கள். அதுவே பொருள் பெற்ற ஒருவன் அப்பொருளை தனக்கு பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்கும் இடமாகும். குரல் ஏழு. பாத்தூன் மாறி ஈயவனை பசி என்னும் தீப்பணி தீண்டல் அரிது. பொருள் தான் பெற்ற உணவை பகிர்ந்து உண்ண பழகியவனே பசி என்னும் கொடிய நோய் அணுகுவதில்லை. குரல் எட்டு. ஈ துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர். பொருள் தாம் சேர்த்து வைத்துள்ள பொருளை பிறர்க்கு கொடுக்காமல் வைத்திருந்து பின் இழந்து வாடும் வன்கண்மை உடையவர் பிறருக்கு வழங்கி மகிழ்வதில் ஏற்படும் இன்பத்தை அறியாரோ. குரல் ஒன்பது. இரத்தலின் இன்னாது மன்ற நிரம்பிய தாமே தமியர் உணல். பொருள் பொருளை பெருக்க எண்ணி எவருக்கும் தராமல் தானே தனித்து உண்பது என்பது கையேந்தி இறந்து நிற்பதைக் காட்டிலும் கொடுமையானது. குரல் பத்து. சாதலின் இன்னாததில்லை இனிதாதும் ஈதல் ஏயக்கடை. பொருள் சாவு என்னும் துன்பத்தை விட வறியவர்க்கு ஏதும் வழங்க இயலாத மனத்துன்பம் பெரிது. ஈகையோடு தினம் வாழ்வோம், வள்ளுவம் கற்போம், வள்ளுவர் வழி வெற்றி பெறுவோம். நன்றி.